நம்ம இப்போ வந்து ஆதித்யாவோட மம்மி கூட இருக்கோம். ஆதித்யா வந்து க்ளோஸ்ட் ஐ கான்சன்ட்ரேஷன் லெவல் 1 ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ண குழந்தை. ஸோ ஆதித்யா கிட்டே வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்க, பிஹேவியரில் சேஞ்சஸ் இருந்ததா இல்லை அகடமிக் சைட் சேஞ்சஸ் இருந்ததான்னு சொல்லிட்டு அவங்க மம்மி கிட்டே கேட்கலாம். குட் ஈவினிங்க, சொல்லுங்களேன், சேஞ்சஸ் இருந்ததா? சேஞ்சஸ் இருந்துச்சு மேம். மொதல் வந்து இது நம்பவே இல்லை நான், இந்த ப்ரோக்ராம் எப்படி என்ன இது நிஜமாக நடக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. நானும் வந்து டிவி ஆட் பார்த்து தான் வந்தேன். டிவியில் நீங்கள் பேசுகிற ப்ரோக்ராம் மற்ற பேரண்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம குழந்தையும் நம்ம வந்து நல்லா படிக்க வைக்கணும், நம்ம தான் படிக்கல, இது எங்களுக்கு கிடைக்காத ஒரு கிஃப்ட் வந்து எங்க குழந்தைகளுக்கு கிடைக்கும். நம்ம கஷ்டப்பட்டு படிச்சோம், ஆமா, இவங்க ஈஸியா படிப்பாங்க, அதுதான் வித்தியாசம். அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற பேரண்ட்ஸுக்கும் நான், நீங்க நர்ஸ்னு சொன்னீங்க இல்லையா, ஓகே ஓகே, அதனால இப்போ மற்ற பேரண்ட்ஸுக்கும் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லா பேரண்ட்ஸும் வந்து இது சேர்த்துனா கொஞ்சம் நல்லா இருக்கணும் எனக்கு என்னோட விருப்பம். ஓகே ஓகே, என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க ஆதித்யா கிட்ட? ஆதித்யா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தான் இது படிப்புல பாத்தீங்கன்னா படிக்கீங்க, வெளிப்படையா பேசலாம், ஏன்னா நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அவர் வந்து படிக்கவே மாட்டாரு, படிக்க மாட்டாருன்னா நான் பக்கத்திலேயே உட்காரணும் மேம், மம்மி பக்கத்திலேயே இருக்கணும், வந்து உட்காந்து நானா க்வெஸ்சன் சொல்லி ஆன்சர் பண்ணா மட்டும்தான் அவர் படிப்பார். ஆனா இந்த டைம் வந்து இங்க டியாலா சேர்த்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரே 5 o'clock அலாரம் வச்சு எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்து என்ன கூட எழுப்பலாம் மேம், என்ன கூட எழுப்பாம உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வித்தியாசம் டியானாலதான் நடந்ததா? டியானாலதான் நடந்தது. அதை நம்புறீங்க? நம்பா, கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சோ நேரத்துல எந்திரிச்சு அவனோட வேலையை அவனே பண்றாங்கிறது உங்களோட ஒரு வீட்னஸ். ஓகே, வேற என்ன? மத்தபடி பாத்தீங்கன்னா மத்த பேரண்ட்ஸ் கிட்ட போய் யாராச்சும் கூப்பிட்டா அவன் வந்து ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவான். முதல்ல போய் தவங்க அவங்க கூப்பிடுறாங்க, கேட்டு நீங்க வாங்க, நீங்க வாங்க அப்படிங்கிற நம்ம துணைக்கு வேணும், அவனுக்கு பின்னாடியே போகணும் அந்த மாதிரி. ஆனா இப்ப வந்து யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா இருக்குமா நம்ம கேட்டு வர அப்படின்னு மரியாதையா அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? ஓகே, போயிட்டு நல்லா போல்டா பேச ஆரம்பிச்சிட்டேன். போல்டா இருக்கு, போல்டா வந்து இருக்கணும்னு தான் வந்து சேர்த்துனது. அந்த போல்டு எனக்கு கிடைச்சிருச்சு, அந்த வித்தியாசம் உங்களுக்கு, அதுதான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. ஓகே ஓகே, சோ அவங்க பேரண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஆதித்யா கூட வந்து மம்மி வேணும், எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் வேணும், நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருப்பா. அப்படி அதுக்குதான் மெயினா வந்து ஆதித்யாவை வந்து இந்த கிளாஸுக்கு விட்டது. ஸோ அந்த போல்ட்னஸ் வந்து இப்ப வந்து நல்லாவே என் குழந்தைகிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு? நான் சொல்லணும்னா 100 கூட சொல்லுவேன். 100% அந்த வித்தியாசம் மாற்றத்தை நீங்க உணர்றீங்க? ஓகே, மொத இந்த வித்தியாசமே இல்லாத இருந்தது மேடம், மீறி போன ஒரு 5-10% தான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப இந்த டியால சேர்த்துனதுக்கு அப்புறம் பரவாயில்ல. சரி, ஆதித்யா கிட்ட வேற விசிபிளா நீங்க பார்த்தே யாராவது ஆதித்யா கிட்ட சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்றாங்களா? வேற யாராவது ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ? ஆதித்யா வந்து முதல்ல போல்டா இல்ல இல்ல, பின்னாடி பின்னாடி நின்னு எங்க ரிலேட்டிவ் வந்து கொஞ்சம் ஈரோடு நாங்க தனியா தான் இருக்கோம் மேடம். ஆனா போனா அவங்க சொல்றாங்க பரவாயில்லங்க, முதல் இருந்ததுக்கு இப்ப ஆதித்யா பரவாயில்ல, வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க, ஸ்கூல்ல சொல்றாங்க, டீச்சர் சொல்றாங்க, சொல்றாங்க அந்த வித்தியாசம் இருக்கா ஆதித்யா கிட்ட இருக்கு? சாஃப்டா இருக்கான், ஆனா வந்து போல்டாவும் இப்ப நல்லா பண்றான். எதுனாலும் வந்து முதல் தயங்கிவான் மேம், ஒரு க்வெஸ்சன்ஸ் புரியல அப்படின்னாலும் நீ கேட்டு மேம் கிட்ட கேட்டு பழைக்கும்னு சொன்னாலும் ஏன் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஓ, அந்த பயம் இருந்து ஃபியர்னஸ் இருந்தது, பயம் இருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஆனா இப்ப வந்து அவனா கேட்டுக்கிறான், நம்மளுக்கு வந்து சொல்லித்தர அளவுல வந்தாச்சு, எனக்கு தெரியாத மாதிரி நான் வந்து கேட்டான், நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவான், இது இப்படி இல்லை இது அப்படி அப்படின்னு நம்ம போல்டாக வர ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அந்த வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஓகே ஓகே, சரி, இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும், இந்த ஒரு கோர்ஸ்னால இவ்வளோ சேஞ்சஸாக நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க, கிளியர்னஸ் போயிருக்கு, போல்ட்னஸ், எனக்கு குழந்தை நல்லா போல்டாக இருக்கான், அந்த தயக்கம் எல்லாமே இருக்கான், ரொம்ப ஆக்டிவாக காலையிலேயே எந்திரிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆதித்யாவை பற்றி பயங்கரமாக இது கொடுத்துருக்கீங்க, காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் ரெடியாக இல்லை. ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா இது பார்த்து எல்லா பேரண்ட்ஸ் இதுல சேர்த்தணும், நான் என் குழந்தை இதுல பயன்படுத்தின மாதிரி எல்லா குழந்தையும் இதுல பயன்படணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் வாழறதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஒரு டூல் கொடுக்கணும். அந்த அதில் மிகப்பெரிய டூல் தான் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் நினச்சி பாருங்கள், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஒரு குழந்தைனால இந்த போட்டி நிறைந்த உலகத்தை வந்து நேரிடுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ நிறைய குழந்தைகளுக்கு இப்போ என்ன சொல்கிறது, அந்த
டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் இயற்கையாகவே நடக்குது. இதுக்காக ஒரு கவுன்சிலிங்கோ இது கிளாஸோ கிடையாது. ஸோ இந்த ஒரு கிளாஸ்லேயே அந்த குழந்தைய வந்து டிசிப்ளினான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து குழந்தைகளுக்கு கிடைக்குது. ஸோ அதை தான் பேரண்ட்ஸ் வந்து விட்னஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். இன்னொரு இது சொல்லுங்க, இன்னொரு டைம் சொல்லணும்னா உங்கள் ஸ்டாஃப்ஸும் பற்றி ரொம்ப சொல்லணும். ஏன்னா அவங்க பார்க்கும்போதே ரொம்ப கைண்டாக இருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களே ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க பண்ணுற ரூபி மேம், பானு மேம் எல்லாம் பண்ணுறது, வரும்போதே வணக்கம் சொல்கிறது, அதெல்லாம் வந்து குழந்தைகிட்ட இப்போ இல்லாத அது போயிடுச்சு. இப்போ வருங்காலத்தில் வந்து இங்கே விட்டோம் அப்படின்னோம்னா அந்த டிசிப்ளின் மதிப்பு, ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா மதித்து எப்படி கூப்பிடணும், எப்படி வரவேற்கணும் அப்படிங்கும் போது அந்த இதுவுமே வந்து இங்கே வருது. அதனால் அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறீங்க டீ. ஓகேங்க, அட்வான்ஸ் லெவல் போடலாம் அப்படிங்கிற ஐடியா.